ஹலோ மூவி லவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் டாக்டர் லோகேஷ் கனகராஜ் டேரெக்ஷனில் அனிருத் மிசிக்கில் தளபதி விஜய் நடிச்சாப் கமிங்கில் தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆக போகிற மூவி தான் லியோ லியோ மூவி அவர் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி தேட்டரிக்கில் பேன் இண்ட் படமாக ரிலீஸ் பண்ணுறோம்னா ஃபீஸில் அனவுஸ் பண்ணியிருந்தாங்க நேற்று ஐமேக்ஸ் போஸ்டர் ரிலீஸ் பண்ணி ஐ மேக்ஸ்லேயும் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஆஃபீஸலாகவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இவங்க அந்த ஐ மேக் போஸ்டர் ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க ஐ மேக்ஸ் போஸ்டர் ரொம்பவே சூப்பராக இருந்தது லியோ மூவி அவர் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி தேட்டரிக்கில் பேன் இண்டன் படமாக ரிலீஸ் பண்ணுறாங்க லியோ மூவிலேருந்து இப்போ லோகேஷ் கணராஜில் யூடியூப் சேனலுக்கு இன்ட்ரவ்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காரு லியோ மூவியோட ஃபோட்டோஸ் சிங்கிள் ஆல்டர் ஈகோ இந்த சாங் தான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச சாங் ஹாலிவுட் ட்ராக்ல இந்த சாங் இருக்குன்னு அவர் அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு அடுத்ததாக லியோ மூவிக்கு ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் வருவாங்க இன்னொரு லியோ மூவி அப்பமிங் மூவிக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு இப்போ லியோக்கு ஃபோர் எம்ஸ் அலாட் பண்ணதுனால ஷோ கவுண்ட்லாம் கூட இருக்கு அதனால லியோவோட டே ஒன் கசூல் ரெக்கார்ட் மேக்கிங்காக தான் இருக்கும் லியோ மூவி பார்க்க நீங்க எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்கன்னு இன்னைக்கு இல்லை சொல்லுங்க லியோ மூவிக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா இல்லையா எனக்கு இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள் லியோ மூவிக்கு நாளுக்கு நாள் ஹைப் கூட்டிகிட்டே இருக்கிறதுனால லியோ மூவி பார்க்க எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க நீங்க எவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்கன்னு இன்னைக்கு மண்ணில் சொல்லுங்க அடுத்ததா டேரக்டர் ராஜ்மோர்கன் டெரெக்ஷனில் கார்த்தி நடிச்சிட்டு இருக்க மூவி தான் ஜப்பான் ஜப்பான் மூவியை ட்ரீமர் ரேஸ் பீச்சர் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் அவர் அக்டோபர் பதினாறாம் தேதியும் படத்தோட ட்ரெயிலரை அவர் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா இந்த படக்குள்ள பிளான் பண்ணியிருக்காங்களாம் இந்த படத்தோட ட்ரெய்லரை லியோ படத்தோட இன்ட்ரோல் பாக்ல ரீஸ் பண்றதா படக்குள்ள கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்களாம் இது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒரு சில நாட்களில் ட்ரீமர் ரேஸ் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் இப்போ ஜப்பான் மூவிலேரு லேட்டஸ்ட் அப்டேட்டா ஆடியோ லன்ச் அப்டேட் வந்திருக்கு இந்த படத்தோட ஆடியோ லன்சா அவர் அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி நேரு இண்டோர் சேடு தனது நடக்கிறதா இந்த டீம் பிளான் பண்ணியிருக்காங்களாம் இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிருவாங்க இதுதான் இப்போதைக்கு நம்மளுக்கு ஜப்பான் மூவில வந்து கிடைச்ச அப்டேட் ஜப்பான் மூவி வர தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது அடுத்து தான் டேரக்டர் பிரசாந்த் டேரக்ஷனில் பிரபாஸ் நடிச்சிட்டு இருக்க மூவி தான் சலார் சலார் மூவியாக கொம்பாலை ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இந்த படத்தோட ட்ரெயிலர் அவர் அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி பிரபாஸோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறது அந்த படத்தில் பிளான் பண்ணியிருக்காங்களாம் இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒரு சில நாட்கள் இருந்து கொம்பாலை ஃபிலிம்ஸ் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த படத்தை டேரக்டர் பிரசாந்த் தான் டேரக்ட் பண்ணுறதா இருக்காரு பிரசாந்த் டேரக்ஷனில் இதுக்கு முன்னாடி கேஜிஎஃப்னு ஒரு வெற்றி படம் வந்ததுனால இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது இந்த படத்தில் பிரபாஸ் பிருத்திவிராஜ்லாம் நடிக்கிறதுனால இந்த படத்துக்கு மேலும் ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது இந்த படத்தை டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா இந்த படத்தில் ஆஃபீஸில் வேணும் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் டேரக்ஷனில் லாரன்ஸ் எஜ்ஜே சூரிய இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்க மூவி தான் ஜிகர்தண்டா எக்ஸ் ஜிகர்தண்டா டபுளாக்ஸோட ஓவர் சைஸ் ஹெட்ஸ் அகிம்ஸ் என்டர்டைன்மெண்ட் வாங்கியிருக்கா படக்குள்ள ஆஃபீஸில் வேணும் பண்ணியிருந்தாங்க இந்த மூவியை வர தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதா படக்குள்ள ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்ததா தெலுங்கு ஸ்டாரான ரவிதேஜ் நடிப்பில் அப்கமிங்கில் தேடர் சர்லிஸாக இருக்க மூவி தான் டைகர் நாகேஸ்வர ராவ் டைகர் நாகேஸ்வர ராவ் இப்போ சென்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு சென்சரில் இந்த மூவிக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இந்த மூவியோட தமிழ் தேட்டிக்கல் ரைட்ஸை ஸ்டுடியோ கிரீன் தான் வாங்கியிருக்கா படக்குள்ள ஆஃபீஸில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மூவியை இப்போ வர அக்டோபர் இருபதாம் தேதி தேட்டிக்கல்ல பேன் இண்டியன் லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணுற இந்த படக்குள்ள ஆஃபீஸ்லாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டேரக்ஷனில் விஷ்ணு விசால் விஸ்கிராந்த் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற மூவி தான் லால் சலாம் லால் சலாம் மூவியில் ரஜினி ஒரு ஸ்பெஷல் ரோல் பண்றதா ஆஃபீஸில் இந்த படக்குள்ள அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தை நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதா படக்குள்ள ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த படத்தோட தேட்டிக்கல் ரைட்ஸை ரெட் ஜென்ஸ் தான் வாங்கியிருக்காங்கன்னு படக்குள்ள ஆஃபீஸில் அனௌன்ஸ்

ஜெயின் ப்ரொடக்ஷனில் லால் நம்ம நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு லால் சலாம் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும் ஆஃபீஸலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அடுத்ததான் விக்ரம் பிரபு ஆக்டிங்ல அப்கமிங்கில் தியேட்டர் சலீஸாக இருக்க மூவி தான் ரைட் ரைட் மூவிய யார் டைரெக்ட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா கார்த்தி தான் இந்த மூவியாக டைரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த மூவிக்கு கொம்பன் தான் வசன கர்த்தாவாக இருக்காரு இது ஆல்ரெடி தெலுங்கில் ஆன ரைட் மூவியோட அஃபீஷியல் ரீமேக் வெர்ஷன் ரைட் இந்த மூவில விக்ரம் பிரபுக்கு ஜோடியாக ஸ்ரீதேவியா தான் நடிச்சிருக்காங்க இந்த டீம் நேற்று இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்க்க ரொம்பவே இருந்தது இந்த மூவியை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதா இந்த படத்தில் ஆஃபீஸில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க I <laughs> mean அடுத்ததாக வசந்த ரவியோட ஏழாவது மூவியோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம் நேற்று இந்த படத்தோட பூஜை எல்லாம் போட்டு இந்த படம் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒரு சில நாட்களில் ரிலீஸ் ஆயிடும் அடுத்ததாக டேரக்டர் அட்லி டேரக்சனில் ஷாருக் கான் நான் விஜய் சேது இவங்கெல்லாம் ரெடி ரீசன்டேஸ் ரிலீஸ் ஆன மூவி தான் ஜவான் இது ஒரு பெக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் மூவி இந்த மூவியோட டிஜிட்டலைஸாக நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க படத்தை இப்போ வர நவம்பர் ரெண்டாம் தேதி பிரிமியர் பண்ணுறேன் ஃபீஸாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக வெற்றி நடிப்பில் ரீசென்டேஸில் தேட்டர்ஸ் ஆன மூவி தான் ரெட் சாண்ட் இந்த மூவியோட டிஜிட்டலைஸாக ஆகா தமிழ் தான் வாங்கியிருக்காங்க படத்தை இப்போ வர அக்டோபர் இருபதாம் தேதி ப்ரீமியர் பண்ணுறோம்னா பீஸ் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க இதுதான் நம்மளுக்கு இப்போதைக்கு கிடச்ச சினிமா அண்ட் ஓடிடி அப்டேட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சார் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சினிமா ஓடிடி அப்டேட் கிடைத்த வந்து நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்